ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நெல்லை ஸ்பெஷல் மடக்கு பணியாரம். இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு, முட்டை, 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 முட்டை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கூட நம்ம நல்லா பீட் பண்ணணும், நொற வர வரைக்கும் பீட் பண்ணணும். 3 டேபிள்ஸ்பூனே போதும், ஏன்னா பெரிய ஸ்பூனுங்கிறதுனால 4 போட வேண்டாம், 3 போட்டாலே போதும். இப்போ நம்ம முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா நொற வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது முட்டை போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. நம்ம ஆல்மோஸ்ட் 300 கிராம்ஸ் வந்து மொத்தமாக எடுத்துருக்குறோம். இதில் 50 கிராம்ஸ் இருக்குது, இதில் 250 கிராம்ஸ் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறோம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உடைச்ச முட்டையை வந்து நல்லா நொற வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனை வந்து நெய் எடுத்துருக்குறேன். நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி இந்த மாவு மேலே அப்படியே நம்ம ஊற்றிடணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இப்போ நம்ம நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 25 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுக்கணும். நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்திட்டோம். இதை வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன தட்டை மாதிரி பிடிச்சிட்டு மடக்கி நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். நம்ம நெய் இல்லைனா எண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம உள்ளங்கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மடக்கி தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு லைட்டாக உருண்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே தேய்ச்சிட்டே வாங்க. சின்ன ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது. பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். லைட்டாக அப்படியே எடுத்து விடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த நொற வந்து அடங்கிடும். நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான மடக்கு பணியாரம் ரெடி. மடக்கு பணியாரம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எழுமை எழுபிறப்பின் உள்ளுவர் தங்கண் விழுமத் துடைத்தவர் நட்பு. பெரியவர்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் தன்னுடைய துன்பத்தை போக்கியவர்களின் நட்பினை விட்டுவிட மாட்டார்கள்.